ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரக்ஷோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 9/4/2021 சார்வரி வருடம் பங்குனி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி. அதிகாலை 5:15 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் சதயம். காலை 6:51 பின்பு போராட்டாதி. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராககாலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மாலை 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம். பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 9, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் விலகக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தேவையில்லாத, அதாவது தொந்தரவுகளும் தேவையில்லாத துயரங்களும் விலகி உயரங்களை தொடக்கூடிய நாளாகவும், ஏற்கனவே உயரத்தில் உள்ளவங்க சிகரத்தை தொடக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மெழுகுவர்த்தியை விட மெய்யான பக்தியே மேன்மையானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்குச கணபதி. அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி கே. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆனந்த பயணமும் ஆதாய வரவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தானத்தில் சிறந்த நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஒப்பிளி அப்பன். அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஒய். மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொடர்ச்சியான லாபங்கள் அடர்த்தியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களுக்கும் உங்களுடைய மனதில் வெளிப்பட்ட சிந்தனைகளுக்கும் மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான சந்தர்ப்பங்களும் சாதகமாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறுதியான மனம் இருந்தால் தகுதியான வாழ்வு அமையும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகநாதர். அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஒய். கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணம் போல் வாழ்வும் ஏற்றமான நிகழ்வும் அமையக்கூடிய யதார்த்தமான நாள். கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கான மகிழ்ச்சி, அதே சமயம் கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு, அதற்கும் மேலான சிறப்பு இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த நாட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டில் குடியிருக்க முயற்சி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முல்லை வனநாதர். அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் இஜட். சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய, உங்களுடைய வசதி வாய்ப்பு பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. குடும்பஸ்தானாதிபதி, ஜீவனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் நீங்கள் நினைச்ச சிறப்புகளையும் நினைச்ச மதிப்புகளையும் எதிர்பார்த்த பதவிகளையும் அடையக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ராகங்களையும் கீதங்களையும் நேசிக்கிற நாம வாழ்க்கையின் வேதங்களையும் நேசிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 1, அனுகூல கூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜெஃப். கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சுபிட்சமான சூழ்நிலைகள் சுலபமாக அமையக்கூடிய அற்புதமான நாள். தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய சூழல்கள் உருவாகும். நீதிமன்ற துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான பெருமைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புதையல் கிடைச்சா யோகம்தான், ஆனால் நல்ல இதயம் கிடைச்சா அதைவிட யோகம்ங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திட்டை வசிஷ்டேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் டி.
துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய பேச்சில் வந்து அதாவது கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் அமையும். அதே சமயம் அடுத்து வரக்கூடிய காலங்களில் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகளுக்கான ஒரு சிந்தனை இன்றைய நாளில் துளிர்விடும். தொழில் ரீதியான வகையில் தந்திரங்களும் அதே சமயம் சுவாமி சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட வகையில் ஜப மந்திரங்களையும் கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தரித்திரத்தில் பிறந்தாலும் சரித்திரம் படைக்க முயற்சிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி வெறியநாயகி அம்மன். அதிர்ஷ்டஎண் 8, அனுகூலமான வர்ணம் ஜாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெண்களால் சிறப்பும் பெருமையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சில குடும்பங்களில் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அடிமை தொழிலில் உள்ளவங்க சுயதொழில் செய்யக்கூடிய சொந்த தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரம் பெற்றவன் தண்ணி ஊத்துவான் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேனுபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CM. தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமை நண்பர்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய நாளாகவும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நாளாகவும் சரிந்த தொழில் வளர்ந்து வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில விஷயங்களுக்கு கவலைப்பட்டாலும் எந்த விஷயத்துக்கும் பயப்படாமல் இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமச்சந்திர பெருமான். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VR. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். நீண்ட நாளாக விவசாய பூமி வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணங்களும் அடிமனதில் இருக்கக்கூடிய ஆசைகளும் நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரிச்ச முகத்தோடு செயல்பட்ட ஸ்ரீதேவி தேடி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாண்டுரங்கர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PK. கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய அடிமனது ஆசைகளும் அடிமனசு தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகள் மட்டுமல்லாது ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ வாங்கின கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டமும் பிண்டமும் ஆண்டவன் கொடுத்த அற்புதம் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ரேணுகாம்பாள். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உயர்வுகளும் உன்னதங்களும் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றிகள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் நீண்டகால சிந்தனைகள் எதிர்காலத்துக்கு தேவையான திட்டங்கள் இன்றைய நாளில் தெளிவாகவே உறுதியாகும். எடுத்த முடிவுகளை வந்து தெளிவாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத விட தெளிவான அந்த முடிவுகளில் உறுதியாக செயல்படக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனக்கென்ற பாதையை உனக்கென்று உருவாக்க முயற்சிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடலூர் வல்லலார். எதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும். உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.